ஓ மகா கணபதியே நமக வணக்கம் நேர்களே இந்த கார்த்திகை விருச்சகராசி விருச்சகராசினேர்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம் இந்த விருச்சகராசினேர்களை பொறுத்தளவு உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் போய் விற்றிருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது நல்லது தான் ஏன்னா ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் திரிகோண பலம் பெறுவது என்பது சுப செய்திகளும் சுப செய்திகள் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு உண்டான மூமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் மற்றவங்களை நம்பி இந்த காரியம் பண்ண முடியாது எதுவாக இருந்தாலும் நீங்களாகவே எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த இண்டிவிஜுவல் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும் ஏன்னு கேட்டால் ராசிநாதன் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த வியாழன் அந்த செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய வீட்டுக்கு அதிபதி வியாழன் நீச்சம் பெற்றிருக்கிறார் அவர் என்னதான் நீச்சப்பங்க ராஜயோகம் பெற்றிருந்தாலும் செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய வீட்டுக்கு அதிபதி சற்று பலவீன காட்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வேலையை மற்றவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்குறது கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒத்து வராது பணம் போயிடும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே போல் யாருன்னு தெரியாதவங்க வந்து உங்கள் மண்டையை குழப்புவாங்க தயவுசெய்து மற்றவங்க சொல்கிறத கேட்டு டென்ஷன் ஆகி சண்டைக்கு போகிறது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்துடாதீங்க தைரிய வீரியம் தேவை தான் அந்த தைரிய வீரியத்தை உழைப்பில் காட்டுங்க படிப்பில் காட்டுங்க அதே மாதிரி வேலை செய்கிற இடங்களில் அதை காட்டி நீங்கள் வெற்றி பெற பாருங்கள் ப்ரொமோஷன் வாங்கிக்கோங்க இல்லை புதிய இடங்களுக்கு செல்லுங்கள் புதிய வேலைவாய்ப்புகளை தேடிக் கொள்ளுங்கள் இப்படியெல்லாம் செய்வதில் எந்த தவறுகளும் இல்லை ஆனால் இப்படிப்பட்ட ஒரு டென்ஷனான ஒரு அமைப்புகள் எல்லாம் கொண்டு போய் உங்கள் மனசுக்குள்ளே ஊற வச்சு இன்னொருத்தர் மேலே காட்டினீங்கன்னா அது கண்டிப்பாக சண்ட சச்சரவு போய் நின்றும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சுக்கரன் அமரப் போகிறதுனால ஏழாம் பாவாதிபதியே பனிரெண்டாம் இடத்தில் அமர்வது என்பது கிட்டத்தட்ட சொல்லணுன்னா கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் மிக கவனமாக இருக்கணும் அதிலும் குறிப்பாக பெண்களை பொறுத்தளவு கொஞ்சம் வார்த்தை ஜாலங்களில் கவனமாக இருங்க ஏதோ எடுத்தோம் கவிழ்த்தோம் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறத விட்டுட்டு மற்றவர்களையும் மதிக்கணும் மற்றவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையை ஓட்டுறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கூடவே இன்னொரு செய்தி என்ன நல்ல செய்துன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் வீட்டில் மீனத்தில் போய் செவ்வாய் அமர்ந்ததுனால பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆடை அணிகலன்கள் நகை நட்டு வாங்கிக்கிறது இதனால் வரைக்கும் தங்கம் வாங்க முடியலை இப்போ தான் ஒரு அரை அரை கிராமாவது வாங்க முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட உங்கள் மனசுக்குள்ளே ஒரு குதோலம் அனுப்பதற்கு வாய்ப்புக்கள் உண்டு அதுபோல் மூன்றாம் இடத்துல போய் குரு சம்பந்தப்பட்டதுனால தீதியில்லாத மூன்றிலே துரியோதனன் படை மாண்டதும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த படை மாண்டதம்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் மற்றவர்களை நம்ப வேண்டாம் நீங்கள் உங்கள் வாட்டில் வேலை பாருங்கன்னு சொன்னேன் இருந்தாலும் உங்களை விட வயதில் சிறியவர்கள் வயதில் குறைந்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சு ஒரு நல்லபடியாக கூட்டம் கூட்டத்தை கூட்டி ஒரு அதுவாட்டில் வேலை நடக்கட்டுங்கிற மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் யாரையும் பகச்சிக்காமல் எல்லாரையும் அணைச்சி வச்சுக்கோங்க வாழ்க்கை என்பது சிறப்பாக அமையும் அதனால் விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்து பலன்களை பொறுத்தளவு பத்தாம் பாவாதிபதியும் ராசியில் வந்து பகை பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருக்கணும் உறவு கொண்டாட்டத்தில் கவனமாக இருக்கணும் இவர்களை பார்த்து கொண்டால் நிச்சயமாக கவலைகள் தேவையில்லை மீண்டும் சந்திப்போம் நேர்களே வணக்கம்